வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை தமிழ் எம்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேனோஸ், தேனோஸ்னால் யார், மார்வல் காமிக்ஸில் தேனோஸோட ஸ்டோரி எப்படி கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இப்போ மூவிக்காக தேனோஸோட ஸ்டோரி எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குங்கிறத இந்த வீடியோலேருந்து பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். தேனோஸ் தேனோஸ் யார் அப்படின்னா, மார்வல் காமிக்கில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லன். தேனோஸோட பவர் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தேனோஸ் வந்து தன்னோட இன்ஃபினிட்டி கால்நெட் இல்லாமலே ஹல்க் அளவுக்கு பலம் உடையவர். அது இல்லாமல் தேனோஸ் வந்து அதிக அளவு ஹீலிங் ஃபேக்டர் தன்மையை உடையவராக காமிக்ஸில் காட்டப்பட்டிருக்கோம். தேனோஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, மார்வல் காமிக்ஸில் தேனோஸை பேஸ் பண்ணி நிறைய காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு சில காமிக்ஸோட நேம் சொல்கிறேன், இன்ஃபினிட்டி கால்நெட், தேனோஸ் கொஸ்ட், தேனோஸ் ரீபர்த்தி, இன்ஃபினிட்டி வார். இந்த காமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேனோஸை பற்றி, தேனோஸ் எப்பேற்பட்டவர், தேனோஸ் எங்கே பிறந்தார், அந்த மாதிரி தேனோஸை பற்றி முழுமையாக போட்டிருக்கோம். இந்த காமிக்ஸ்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேனோஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம நல்லா விடுங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வருவோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தேனோஸோட பிறப்பு, அவரோட இளமை காலம், அப்புறம் தேனோஸ்க்கு எப்படி இன்ஃபினிட்டி ஜெம்ஸ்லாம் கிடைக்குது, அதை பற்றி நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தேனோஸோட பிறப்புலேருந்து ஆரம்பிப்போம். மென்டார் மற்றும் சூசன் ஆகிய இருவருக்கும் டைட்டனில் பிறந்த முதல் குழந்தை தேனோஸ். தேனோஸ் பிறக்கும்போது ஒரு மியூட்டன், சொல்லப்போனால் டைட்டனில் பிறந்த முதல் மியூட்டனே தேனோஸ்னு சொல்லலாம். தன் காரணம் என்னன்னு தெரியல, தேனோஸோட உருவம் பார்த்திங்கன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும். இதனால் வந்து தேனோஸோட அம்மா சூசனுக்கு தேனோஸை பிடிக்கல, தேனோஸ் அழிக்கணும்னு நினச்சாங்க. தேனோஸோட அப்பா மென்டாரை தடுத்துட்டார். தேனோஸ்க்கு ஒரு பிரதர் இருக்கார், அவர் பேர் ஏரிஸ். தேனோஸ் அவர் இளமை காலத்தில் மேக்ஸிமம் அவரோட பிரதர் கூட தான் இருப்பார். சொல்லப்போனால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு நண்பர் அவர் பிரதர்னு சொல்லலாம். யாருமே கூட சேரமாட்டார், எப்பவுமே தனிமையில் இருப்பார். அவர் பிரதர் இல்லாத காலத்தில் தேனோஸ் எப்பவுமே தனிமையிலே இருந்தார். இதனால் கூட தேனோஸ் ஒரு கொடூரமான வில்லனாக மாறியிருக்கலாம். என்ன தான் தேனோஸ் டைட்டன் இருந்தாலும் அங்கே இருக்க டைட்டன் வாசிகளுக்கு தேனோஸை பிடிக்கல. தேனோஸோட உருவமைப்பை பார்த்து தேனோஸை விலக்கி வச்சாங்க. இதனால் தேனோஸுக்கு டைட்டன் பிடிக்காமல் போச்சு. தேனோஸ் தன்னைத்தானே ஒரு வலிமையானராக மாட்ட நினச்சார், தன்னை வலிமையானராக மாற்றிக்கொண்டார். அதன் பிறகு தேனோஸ் தன்னை ஒரு வாரம் நடத்தினார். அந்த வார மூலமாக தேனோஸ் காஸ்மிக் கியூப் அடைஞ்சார். தேனோஸ் காஸ்மிக் கியூப் அடைஞ்சுன்னு தான் வெறுத்த டைட்டன் அழிக்கும்னு நினச்சாரு. தேனோஸ் வந்து டைட்டன் அழிக்க ட்ரை பண்ணும்போது பல டைட்டன்ஸ் அழிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தேனோஸனோட அம்மாவும் தடதில் அழிச்சிட்றாரு. பல டைட்டன்ஸ் அழிச்ச காரணத்தினால தேனோஸோட அப்பா மென்டார் மற்றும் ஸ்டார் பாக்ஸ் அழைக்கக்கூடிய தேனோஸோட பிரதர் ஏரோஸ் அரமேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்டன் மார்வல். இவங்களால் வந்து தேனோஸ் தடுக்கப்பட்டு வீழ்த்தப்படுறாரு. தேனோஸ் இதுக்கப்புறம் தானே இன்னும் வலிமையான மாற்றுன்னு நினைக்கிறாரு. அதனால் தேனோஸ் வந்து டெத்துக்கு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாரு. டெத்து யார்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் வந்து ஒரு சமநிலையை கொண்டு வரவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இறப்பை கட்டுப்படுத்தக்கூடிய நபர். இவங்க கூட தான் தேனோஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவார். டெத்து மூலமாக தான் தேனோஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி தெரிய வரும். தேனோஸ் கிட்டே டெத் சொல்லியிருப்பாங்க, இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு சமநிலையிலற்று போயிட்டு இருக்குது, அதாவது ஒரு அன்பேலன்ஸ் நிலையில் இருக்குது, இதை வந்து நீ வந்து ஒரு பேலன்ஸ் நிலைக்கு கொண்டு வரணும், அதாவது இந்த ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி நீ வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கிற பாதி 50% அதாவது உயிரினங்களை நீ எனக்காக அழிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவார். இது மூலமாக தான் தேனோஸ்ட்டு வந்து இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் கிடைக்கும். காமிக்கில் காமிக்ஸுக்கும் மூவிக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இது எல்லா விதமான மாற்றங்களும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் நண்பர்களே தேனோஸோட ஆரிஜின் ஸ்டோரி. இப்போது காமிக்குக்கும் மூவிக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தேனோஸ் வந்து டைட்டன் அழித்த மாதிரி காமிக்ஸில் காட்டியிருப்பாங்க, மூவிஸில் அப்படி இல்லையாமா, வேறு யாரோ அழித்த மாதிரி மார்வல் மாற்றிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல காரணமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்புறம் முக்கியமான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வந்து டெத்து மூலமாக தான் தேனோஸ் தெரிய வரும். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஒரு வேறு இன்னொரு காரணமான மூலமாக தேனோஸ் தெரிய வரும். இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும், தேனோஸ் இன்னும் நல்லா ஒரு வில்லனாக காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் கொமரா நெபுலா இவங்க ரெண்டு பேருமே தேனோஸோட மகள்கள் மாதிரி காட்டிருப்பாங்க, அடாப்டர் சைல்டு மாதிரி காட்டியிருப்பாங்க. காமிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே தேனோஸோட பேத்திங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேனோஸை பற்றின ஒரு சின்ன ஒரு ஆரிஜின் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏன்னா தேனோஸை பற்றி இன்னும் நிறைய காமிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேனோஸை பற்றி தெரியினாலும் இல்லை மார்வல் அண்டு டிசி வர காமிக்ஸ் ஹீரோவை பற்றி தெரியினாலும் கமெண்ட் பாக்ஸில் யார் என்ன ஹீரோ உங்களுக்கு என்ன தெரியணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி.